ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய்க்ரத்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி வச்சு கூழ்வடகம் போடுற இது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நிறைய பேர் போடுவீங்க. அதுக்கு இப்போது 1.5 கிலோ அளவுக்கு அரிசியை ஊற வச்சு 4 மணி நேரம் அளவுக்கு ஊறி இருக்கு. இது வந்து ரேஷன் அரிசி தான், அதனால் ஒரு 7-8 தடவை நல்லா அலசின பிறகு கிரைண்டரில் போட்டு நிறையதுவே தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் ஊறணும். இதுக்கு இட்லி அரிசி போடலாம், இல்லாட்டினா பச்சை அரிசி யூஸ் பண்ணலாம், இல்லை ரேஷனில் கொடுக்குற அரிசி கூட யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக மாவு அரைச்சி வச்சாச்சு. இது ஈவினிங் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் கூழ் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே கூட மாவு அரைச்சதை வெளியே வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சியில் 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது காலையில் ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 பங்கு அளவு மாவு இருந்ததுன்னா 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதில் 1.5 பங்கு அளவு தண்ணியை மட்டும் பானையிலையும் ஒரு 1 பங்கு அளவு தண்ணியை வந்து தனியாகவும் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து காலையில் கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கை வச்சு ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுடலாம். வேணும்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். இப்படி தூக்கி விட்டிங்கன்னா நல்ல ஃப்ளோ இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு அரைச்சதை உள்ளே சேர்த்து கிண்டிக்கிட்டே இருப்போம். கைவிடாமல் கிண்டணும், இல்லாட்டினா கீழே அடியில் பிடிச்சிடும். எவ்வளோ நேரம் அளவுக்கு கிண்ட தேவை இருக்கும் அப்படிங்கிறது நான் டைம் மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, இல்லை கெட்டி பிடிச்சிடும். இப்போ ஃபுல் மாவையும் சேர்த்தாச்சு. இங்கே சேர்க்க ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்ல வெள்ளையாக இருக்கிற மாவு வந்து கண்ணாடி மாதிரி மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. வேணும்னா இந்த இடத்துல தனியாக வெண்ணி சுட வச்சுருக்கோம் இல்லையா, அதை கூட சைடில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 551க்கு சேர்த்துருக்கோம். மேக்ஸிமம் 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நல்லா கொதிச்ச தண்ணி அப்படிங்கிறதுனால உடனே மாவு வேக ஆரம்பிச்சிடும், உடனே ரெடி ஆகிடும். கைவிடாமல் கிண்டுறது மட்டும்தான் இதில் ஒரே வேலை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கெட்டி விழுகிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா எல்லாம் சேர்ந்து வேகும் போது ஒன்று போல் வந்துடும். இப்போ பாருங்கள், 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கிறது கூட எல்லா மாவும் சேர்ந்து வேகும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கிறதுக்கு தான் சரியாக இருக்கும். இப்படி இந்த கரண்டியை வச்சிங்கன்னா அப்படி நிற்குமா. இது அம்மா சொன்ன ஒரு ட்ரிக்கு. கரெக்டாக 6-7க்கு முடிஞ்சிடுச்சு. ஒரு தண்ணியில் கொஞ்சமாக கையை தொட்டு இது மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் இருந்ததுன்னா மாவு வெந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆனதுக்கப்புறமா இறக்கிட்டு சின்ன சின்ன இந்த மாதிரி பவுலில் ஊற்றி வச்சுட்டு மேலே வந்து ஜீரகம் மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஆறுனாதான் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் சின்ன சின்ன பாத்திரங்களில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு சாரீ இல்லாட்டினா வேஷ்டியை வந்து க்ளீனான வேஷ்டியை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் விட ஆரம்பிச்சிடலாம். Thank you.
இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டையாக நான் வந்து சேரீயை விரிச்சிருக்கேன். இப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு தான் வைப்போம். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே இது மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம். நேராக ஆக ஆக சூடு போகும் போது மாவு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வேணும்னா நம்ம கொஞ்சம் வெந்நீ ஊற்றி கொஞ்சம் லிக்விட் ஆக்கிட்டு திரும்ப வைக்கலாம். நீங்கள் கைட்டு இல்லைன்னா ஸ்பூன்ட்டு கூட அழகாக வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு. மேக்ஸிமம் 42-1 hour ஆகும். 3/4 பாதம் வெந்ததுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி தெளித்து உரித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த இது வந்து ஓரத்தில் எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு, சென்டரில் மட்டும் அந்த மாவு இருக்குது. இந்த மாதிரி வந்தோடனேயுமே எடுத்துடலாம். ஃபுல்லாக காஞ்ச பிறகு எடுத்தோன்னா உடஞ்சி உடஞ்சி வரும். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சாலே இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடும். மறுநாள் தண்ணி தெளித்து எடுத்துட்டு இந்த மாதிரி திரும்ப சன்ட்ரை வைக்கணும். இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் மாவாக இருக்குது, வெளியிலலாம் நல்லா காஞ்சி போயிருக்குது. திரும்ப ஒரு 3-4 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தானா நம்மளுக்கு கூழ் வடகம் ரெடி ஆகிடும். இது அதுக்கு முந்தின நாள் போட்டது. இது 3 நாள் நல்லாவே வெயிலில் காஞ்சிடுச்சு. இது எப்படி போயிருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இதை எடுத்து இப்படி உடச்சி பார்த்தோன்னா உடனே நல்லா கிறிஸ்பியாக உடையும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூழ்வடகம் ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வெங்காய வடகம், அதாவது தாளிப்பு வடகம் செய்கிற வீடியோவும் அடுத்து வரப்போகுது. உங்களுக்கு அந்த ரெசிபியும் வேணும்னா தவறாமல் சாய்ஸ்கிருத்திக் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரையான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 year வரைக்கும் அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.